ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இந்த நான் காட்டுற பாருங்கள் பாதாம் பிசின். இதை வச்சு தான், இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை வச்சு என்ன டிஷ் செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடல் இடை குறைக்கும், நரம்பு தளர்ச்சி வராது, இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. சுமமான பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு வலி, முதுகு தண்டு வலி இதெல்லாம் நல்லா குணமடையும். இதை சாப்பிட்டுட்டு வந்தால் தொடர்ச்சியாக இதில் லட்டும் செஞ்சு சாப்பிடலாம். நான் பாயசம் செய்கிறேன். பாதாம் பிசினும் சவரிசியும் வச்சு தான் நான் பாயசம் செஞ்சு காட்டப்போகிறேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன பொருட்கள் வந்து, ஒரு ஸ்பூன் நெய், இந்த மாதிரி இருக்கும் பாதாம் கோந்து, இதை வந்து நான் 5 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில். இந்த அளவு குவான்டிட்டி ஆகும் ஊறினதுக்கப்புறம். 1 கப் அளவுக்கு ஜவரிசி, 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 7 கப் பொடி, 1/4 லிட்டர் பால். உங்களுக்கு தேவையான மாதிரி நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் முந்திரி திராட்சை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பாலை காய்ச்சி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எடுத்துருக்க ஜவரிசியை சேர்த்து நல்லா வறுத்துக்குவோம். நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க, அரிசி பொறிக்கிற மாதிரி. செவக்கக்கூடாது, மிதமான சூட்டில் வச்சு நல்லா பொரிய விடுங்க, பொறிஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம 1 பங்கு வச்சோம்னா அது 1/2 பங்கு அளவு கூட பொறிஞ்சிரும். பொறிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து தட்டில் மாற்றி வச்சுட்டு, இப்போ வந்து அதே கடாயிலே 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்குவோம். முந்திரியை வறுத்து ஒரு 6 நிமிஷம் செவந்ததுக்கப்புறம் தான் திராட்சையை உள்ளே சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். திராட்சையும் உப்பலாகிற அளவுக்கு வறுத்துக்குவோம். வறுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம். அதே கடாயிலேயே நான் வந்து ஜவரிசி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஜவரிசியை ஊற வைக்கல, அப்படியே கழுவிட்டு தண்ணி கொதித்த மேலே அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா இது 10 நிமிஷம் வேகட்டும். இடையில ஒரு டைம் மூடி போட்டு வச்சுட்டு கிண்டி விட்டுக்கலாம். சேர்த்த சவரிசியும் நல்லா கொதித்து வேக ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கலந்து விட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக விடுவோம். ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் இது வேக. நல்லா வேகட்டும். இடையில ஒரு டைம் திறந்துட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல். அப்பப்போ இடையில திறந்து கிண்டி விடுங்க. ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா பலூன் மாதிரி உப்பி, கண்ணாடி கிளாஸ் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு, அந்த அளவுக்கு வெந்துடும் ஜவரிசி. வெந்ததுக்கப்புறம் நம்ம கையில் அமுத்தி பார்த்திங்கன்னா ஜவரிசி வந்து நசுங்கும். அந்த தன்மை வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க பாதாம் கம்மையும் உள்ளே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு காய்ச்சின பாலையும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இதெல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. பால் சேர்த்து நல்லா பொங்கி உள்ளே வந்துடும், நல்லா கெட்டித்தன்மை ஆயிரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 7 கத்தூளையும் சர்க்கரையும் உள்ளே சேர்த்துக்குங்க. இதுக்கு நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப திடமாக நல்லதாக இருக்கும். இப்போ வறுத்துருக்க முந்திரி திராட்சையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இதோட நம்ம பாயசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப திடமானது, ரொம்ப சத்தானது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, பிரசவமான பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. ஸ்கின் டைட்டனிங் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இந்த பாதாம் கோன் சாப்பிட்டுட்டு வந்தால் நம்மளுக்காக கிடைக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.